அம்மாவோட உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் லெவல்ஸை வச்சு குழந்தைக்கு மரபணு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா. எந்த ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டுமே இப்போ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது வந்து ரொம்ப அவுடேட் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிறதுலே இப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டானது அதுதான். டபுள் மார்க்கர் அப்படிங்கிறது மொதல் மூணாவது மாதத்தில் பண்ணக்கூடியது. டபுள் மார்க்கர், ட்ரிபிள் மார்க்கர், குவாட்ரபுள் மார்க்கர், இது எல்லாமே வணக்கம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, டபுள் மார்க்கர் பண்ண சொல்றாங்க, பண்ணணுமா, ட்ரிபிள் மார்க்கர் பண்ண சொல்றாங்க, எனக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ மொத்தமாக வந்து இந்த இதெல்லாம் முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டபுள் மார்க்கர், ட்ரிபிள் மார்க்கர், குவாட்ரபுள் மார்க்கர், இது எல்லாமே பிளட் டெஸ்ட் தான். ஸோ அம்மாவோட உடம்புல இருந்து பிளட்டை எடுத்து அதில் வந்து அம்மாவோட உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் லெவல்ஸை வச்சு குழந்தைக்கு மரபணு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்குரிய டெஸ்ட்டு தான் இது. ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் மார்க்கர்னால் ரெண்டு ஹார்மோன் பார்க்குறது, ட்ரிபிள் மார்க்கர்னால் மூணு ஹார்மோன் பார்க்குறது, குவாட்ரபுள் மார்க்கர்னால் நாலு ஹார்மோன் பார்க்குறது. இப்போ பேரை கேட்டோன்னு எல்லாருக்கும் என்ன தோணும், ஓகே இது பேரனா டபுள் மார்க்கரை விட வந்து ட்ரிபிள் மார்க்கரில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹார்மோன் பார்க்குறாங்க, அப்போ நிறைய கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. ஆனால் ட்ரிபிள் மார்க்கருங்கிறது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த ஒரு டெஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு இந்த டெஸ்ட்டுகள்லேயே ஒரு பழைய டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மார்க்கர் டெஸ்ட்டு தான். இந்த ட்ரிபிள் மார்க்கர் டெஸ்ட்டோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 70%. அதாவது இப்போ 100 குழந்தைங்க மரபணு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அதால் 70 பேரை தான் கண்டுபிடிக்க முடியும், ஒரு 30 பேர் அதால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அதோட ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பிரச்சனையே இல்லாத குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கொடுக்குற சதவீதம் ரொம்ப அதிகம். ஸோ அந்த ட்ரிபிள் மார்க்கர் டெஸ்ட்டை எந்த ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டுமே இப்போ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது வந்து ரொம்ப அவுடேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பேரென்ன டபுள் மார்க்கர் இல்லைனா குவாட்ரபுள் மார்க்கர். ஸோ இந்த டபுள் மார்க்கருங்கிற டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது மாதம் எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு. இந்த மூணாவது மாதம் எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்து என்டி ஸ்கேன் அப்படிங்கிற ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்க்கும் போது அது 90% மரபணு பிரச்சனை குழந்தைங்களை கண்டுபிடிக்கும், ஒரு 10% அதால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட், அதாவது இல்லாதவங்களுக்கு அது இருக்குதுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு சொல்லும் 100. ஸோ இது வந்து இந்த டெஸ்ட்டோட இது. இதே ஆஸ்கர்னு சொல்லுவோம், ஒன் ஸ்டாப் கிளினிக் ஃபார் அன்இம்ப்ளாய்டி ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன அப்படின்னா, ஒரே சென்டரில் ஒரு ரூமில் வந்து ஸ்கேன் மிஷின் இருக்கும், இன்னொரு ரூமில் டபுள் மார்க்கர் மிஷின் இருக்கும். ஸோ இங்கே ஸ்கேன் முடிச்சுட்டு அங்கே பிளட்டை எடுத்து ரெண்டையும் சேர்ந்து ஒரே எஃப்எம்எஃப் சாஃப்ட்வேரில் ரன் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டாக ரெண்டையும் சேர்த்து ஒரே ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது உங்களோட ரிஸ்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 93-96% சென்சிட்டிவாக இருக்கும் மரபணு பிரச்சனையை கண்டுபிடிக்காத. 93-96 குழந்தைங்க, 100 மரபணு பிரச்சனை இருக்க குழந்தைங்கள அது கண்டுபிடிச்சிரும், ஒரு 4% அதால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி எவ்வளோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100 ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் அது ஃபால்ஸாக இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இருக்கிறதுலே இப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டானது அதுதான். சரி இப்போ எனக்கு இந்த ஆஸ்கர் சென்டர்லாம் இங்கே பக்கத்தில் இல்லை சார், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ஒரு ஸ்கேன் எஃப்எம்எஸ் சர்டிஃபைடு பர்சன் கிட்ட என்டி ஸ்கேன் பண்ணி அங்கேருந்து வந்து பிளட்டை எடுத்து ஒரு இதுக்கு அனுப்பி வைக்கலாம், சென்டருக்கு ரன் பண்ணி தரத்துக்காக ஒரு கமர்ஷியலான லேபுக்கு அனுப்பி வைக்கலாம். அவங்க வந்து டபுள் மார்க், அவங்களும் எஃப்எம்எஸ் சர்டிஃபைடாக இருக்கணும். சாதாரண லேபில் டபுள் மார்க்கர் பண்ணாலும் அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இன்னொரு எஃப்எம்எஸ் சர்டிஃபைடு லேபில் ரன் பண்ணி அப்படி வாங்குற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80-85% சென்சிட்டிவாக இருக்கும் மரபணு பிரச்சனைகளை கண்டுபிடிக்க. ஸோ இதுதான் ரெண்டு மாடல் இருக்குது மொதல் மூணாவது மாதத்தில் பார்க்குறதுல, இல்லை ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் பார்க்குறதுல. இப்போ இது ஓகே சார், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த விஷயமே தெரியாது, பேரனா இப்போ 4வது மாதம் ஆகுது என்ன பண்ணலாம், இல்லை 5வது மாதம் ஆகுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இப்போ நம்ம டபுள் மார்க்கர் பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குவாட்ரபுள் மார்க்கர் அப்படிங்கிற பிளட் டெஸ்ட்டு பண்ணலாம். ஸோ இந்த குவாட்ரபுள் மார்க்கருங்கிறது 4வது மாதத்துல 5வது மாதம் வரைக்கும் பண்ணக்கூடியது. இதுவும் 5 மாதம் தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த டெஸ்ட்டையும் வந்து தனியாக டெஸ்ட்டாகவும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஸ்கேனோடையும் சேர்த்து பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேனோட சேர்த்து பண்ணும் போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்ஷன் ரேட் என்னமோ ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது 80-85% மரபணு பிரச்சனைகளை கண்டுபிடிக்கும். ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ஸ்கேனோட பண்ணாமல் வெறும் தனியாக குவாட்ரபுள் மார்க்கர் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குவாட்ரபுள் மார்க்கருக்கு மட்டும் இருக்க ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட், அதாவது இல்லாதவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-18% சொல்லும். அதுவே வந்து ஒரு செகண்ட்ரி மிஸ்டர் ஸ்கேன், அதாவது இந்த அனமலி ஸ்கேன்னு சொல்லக்கூடியதை ஒரு எஃப்எம்எஃப் சர்டிஃபைடு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ அதுதான்
ஸ்பேஷன் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ஃபார் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட்டில் இருக்கும், இல்லை ரிஸ்க் ஃபார் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட்டில் இருக்கும். இது ரெண்டையும் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்டுங்கிறது 8% இறங்கிடும். சப்போஸ் நீங்கள் மூணாம் மாதம் பண்ணுறதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, இல்லை நான் மூணாம் மாதத்தை மிஸ் பண்ணிட்டேன் சார், அப்போ வந்து டபுள் மார்க்கரும் குவாட்ரபுள் மார்க்கரும் டபுள் மார்க்கரும் என்டி ஸ்கேனும் என்னால் பண்ண முடியல அப்படின்னா, தென் அஞ்சாவது மாதம் வந்து குவாட்ரபுள் மார்க்கர் ப்ளஸ் அனாமலி ஸ்கேன் அது ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் கிட்டே பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 80-85% வந்து மரபணு பிரச்சனை இருக்காங்கிறத பார்த்து சொல்லிடும். அதே மாதிரி தப்பாக சொல்லக்கூடிய பர்சன்டேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ அடுத்த இது, நான் எல்லாம் என்ன கேட்பீங்க சார், எங்கள் ஊர்லேயே இந்த ஆஸ்கர் சென்டர் இல்லை, பேரனா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் தள்ளி தான் இருக்குது, இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது, நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமா, நான் இங்கே பக்கத்துலே ஒரு சென்டரில் பார்த்துட்டு பேரனா வெறும் இங்கேருந்து பிளட்டை எடுத்து டபுள் மார்க்கருக்கு ரன் பண்ண கொடுத்து விடலாமா அப்படின்னு. அப்படி பண்ணுறதுலேயும் பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய ஃபால்ஸ் ரிப்போர்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிளட்டை வந்து உங்கள் உடம்புலேருந்து வெளியே எடுத்த உடனே இந்த ஹார்மோன்ஸ் வந்து இன்ஸ்டேபிள் ஆகிடும். இதை பற்றியே நான் இன்டர்மீடியட் ரிஸ்கின் டபுள் மார்க்கர் அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதில் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பிளட்டை வந்து உங்கள் உடம்பை விட்டு வெளியே எடுத்த உடனே அது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகிரும், அதனால் உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த ஆஸ்கர் சென்டர் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் பார்த்துக்கிறது தான். ஒரு ட்ரெயின்லையோ இதிலையோ சேஃபாக ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் டைரெக்டாக அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு பக்கத்து ரூம்லேயே டபுள் மார்க்கர் கொடுத்து ஒரே ரிப்போர்ட்டாக ஒரு எஃப்எம்எஃப் ரிப்போர்ட், இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் கால்குலேஷனோட இருக்க ஒரு ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் உலகம் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கிறது. ஸோ தேங்க்யூ, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.